ஹலோ வீவர்ஸ், ஆளுநர் மாளிகையில் நடந்த பெட்ரோல் வெடிகுண்டு தாக்குதலால் ஆளுநர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. காவல்துறை தக்க பாதுகாப்பு கொடுக்கல, குற்றவாளிகள் தப்பித்து விட்டனர் என தமிழக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் செயல்பாடுகள் தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் பொய்யான குற்றச்சாட்டு வைப்பதன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதை உறுதி செய்வதற்காகவும், இதன் மூலம் திமுக ஆட்சியை கலைக்க அச்சுறுத்தும் விதமாக ஆளுநரும் பாஜகவினரும் நடந்து கொள்கிறார்கள் என்கின்றனர். ஒன்றிய அரசே 2021லிருந்து 2023 வரை சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் சிறப்பாக முன்னேறி இருக்கிறது என பாராட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும் ஆளுநர் மணிப்பூர் பற்றி பேச வேண்டும். பாஜக ஆளும் மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களை விட தமிழகம் சிறப்பாக உள்ளது என மற்ற மாநிலங்களே பாராட்டியுள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பற்றி பிரதமர் மோடி அவர்களே வாய் திறக்கவில்லை. இதையெல்லாம் மீறி திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வி என்பதால் தான் ஆளுநர் தேவையில்லாமல் பேசி வருகிறார். அதற்கு வரும் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் தான் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆளுநர் சட்டப்படி நடந்தாலே யாரும் அவரை கேள்வி கேட்கப் போவதில்லை. தமிழ்நாடும் முதல்வரும் திமுகவும் அவர் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் நடந்து கொள்வதால் தான் ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நாகாலாந்து மக்கள் இவரை விரட்டியடித்து வெடிவெடித்து கொண்டாடியது போல் தமிழக மக்களும் ஆளுநர் ரவி அவர்கள் செல்லும் நாளை கொண்டாட காத்திருக்கிறார்கள் என்றும் சொல்கின்றனர். இந்நிலையில்தான் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் தமிழக அரசு சார்பாக அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் தலைவராக சைலேந்திரபாபு அவர்களை தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்து அனுப்பிய கோப்புகளை ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பியதோடு தான் சொல்லும் நபரைத்தான் நியமிக்க வேண்டும் என விடாப்பிடியாக இருக்கிறார். இதை சட்ட ரீதியாக சந்திக்க வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில்தான் ஏற்கனவே லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய தேர்வுகளை எல்லாம் முறையாக ஒழுங்காக காலத்திற்குள் நடத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இதுபோன்ற நியமனங்களில் தடை செய்தால் அது இளைஞர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும், இதில் சைலேந்திரபாபு அவர் மீது இருக்கும் தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்புகிறார் என்று குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இளைஞர்கள் நலன் கருதி ஆளுநர் ரவி அவர்களிடம் இதற்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், விரைவிலேயே இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.